அசைவுகள் இந்த பகுதியில் இன்று நாம் காண இருப்பது பயிற்சி, பிராக்டிஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். பயிற்சியின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம தினமும் எதை பயிற்சி செய்கிறோம்? தினமும் ஒரு நாள் விடாமல் நம்ம எதை பயிற்சி செய்கிறோமோ அதில் நமக்கு நல்ல நிபுணத்துவம் கிடைக்கும். தினமும் நம்ம சந்தோஷத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் சந்தோஷத்தில் நமக்கு நிபுணத்துவம் கிடைக்கும். தினமும் நாம் மகிழ்ச்சியில் ப்ராக்டிஸ் பண்ணினால் மகிழ்ச்சியில் நமக்கு நிபுணத்துவம் கிடைக்கும். தினந்தோறும் நாம் பாடுவதில் அல்லது வீணை வாசிப்பதில் அல்லது வயலின் இசைப்பதில் என்ன துறையில் நாம் தினமும் பயிற்சி செய்கிறோமோ நாளடைவில் நமக்கு அந்த துறையில் ஒரு நல்ல நிபுணத்துவம் கிடைக்கும். டெய்லி கோபத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு கோபத்தில் நிபுணத்துவம் கிடைக்கும். எதை பார்த்தாலும் கோவப்படுவோம், யாரை பார்த்தாலும் கோவப்படுவோம். அடுத்த நேச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட், எல்லாரை பற்றியும் கம்ப்ளைண்ட், புகார், எது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. இப்படி நம்ம புகார் கொடுப்பதிலேயே, கம்ப்ளைண்ட் செய்வதிலேயே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணினோம்னா அதில் நமக்கு நிபுணத்துவம் கிடைச்சிடும். யாருக்கும் பிழையாக தெரியாதது கம்ப்ளைண்ட் செய்வதில் அல்லது பிழை காண்பதில் மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறது நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு அதில் அவங்களுக்கு தான் அது கண்டு தெரியும். நாம் அன்றாடம் பயிற்சி செய்ய வேண்டியது அன்பு, அறிவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றி பாராட்டுதல், நன்றி உணர்ச்சியுடன் இருத்தல். இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களை நாம் தினந்தோறும் பயிற்சி செய்தோமானால் நமக்கு எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும். பயிற்சி மேம்படுத்தும். கிருஷ்ணர் பகவத்கீதையில் அபியாச குரு கௌந்தேயா என்று கூறுகிறார். வில்லுக்கு விஜயன் என்று பெயரெடுத்த அர்ஜுனனுக்கே கண்ணபிரான் தினந்தோறும் நீ வில்வித்தையில் பயிற்சி செய் என்கிறார். ஸோ பயிற்சியின் முக்கியத்துவத்தை இதை காட்டிலும் யாராலும் சொல்ல முடியாது. ஆழ்மன அசைவுகளில் இன்று நாம் பார்த்தது பயிற்சி, பயிற்சியின் முக்கியத்துவம், பயிற்சியினால் கிடைக்கும் நன்மைகள், தினந்தோறும் நல்ல விஷயங்களை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். பழக்கம், பழக்கத்தில் வருவது வழக்கமாகும், பழக்கத்தில் வருவது வாடிக்கையாகும். வாடிக்கை என்பது நம்முடைய பிஹேவியர், நம்முடைய ஒரு கேரக்டராக மாறிவிடும். எனவே நல்ல பழக்க வழக்கங்களை கைக்கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆழ்மன அசைவுகள் இந்த பகுதியில் இன்று நாம் காண இருப்பது பயிற்சி, பிராக்டிஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். பயிற்சியின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம தினமும் எதை பயிற்சி செய்கிறோம்? தினமும் ஒரு நாள் விடாமல் நம்ம எதை பயிற்சி செய்கிறோமோ அதில் நமக்கு நல்ல நிபுணத்துவம் கிடைக்கும். தினமும் நம்ம சந்தோஷத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் சந்தோஷத்தில் நமக்கு நிபுணத்துவம் கிடைக்கும். தினமும் நாம் மகிழ்ச்சியில் ப்ராக்டிஸ் பண்ணினால் மகிழ்ச்சியில் நமக்கு நிபுணத்துவம் கிடைக்கும். தினந்தோறும் நாம் பாடுவதில் அல்லது வீணை வாசிப்பதில் அல்லது வயலின் இசைப்பதில் என்ன துறையில் நாம் தினமும் பயிற்சி செய்கிறோமோ நாளடைவில் நமக்கு அந்த துறையில் ஒரு நல்ல நிபுணத்துவம் கிடைக்கும். டெய்லி கோபத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு கோபத்தில் நிபுணத்துவம் கிடைக்கும். எதை பார்த்தாலும் கோவப்படுவோம், யாரை பார்த்தாலும் கோவப்படுவோம். அடுத்த நேச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட், எல்லாரை பற்றியும் கம்ப்ளைண்ட், புகார், எது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. இப்படி நம்ம புகார் கொடுப்பதிலேயே கம்ப்ளைண்ட் செய்வதிலேயே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணினோம்னா அதில் நமக்கு நிபுணத்துவம் கிடைச்சிடும். யாருக்கும் பிழையாக தெரியாதது கம்ப்ளைண்ட் செய்வதில் அல்லது பிழை காண்பதில் மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறது நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு அதில் அவங்களுக்கு தான் அது கண்டு தெரியும். நாம்
அன்றாடம் பயிற்சி செய்ய வேண்டியது அன்பு, அறிவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றி பாராட்டுதல், நன்றி உணர்ச்சியுடன் இருத்தல். இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களை நாம் தினந்தோறும் பயிற்சி செய்தோமானால் நமக்கு எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும். பயிற்சி மேம்படுத்தும். கிருஷ்ணர் பகவத்கீதையில் அபியாச குரு கௌந்தேயா என்று கூறுகிறார். வில்லுக்கு விஜயன் என்று பெயரெடுத்த அர்ஜுனனுக்கே கண்ணபிரான் தினந்தோறும் நீ வில்வித்தையில் பயிற்சி செய் என்கிறார். ஸோ பயிற்சியின் முக்கியத்துவத்தை இதை காட்டிலும் யாராலும் சொல்ல முடியாது. ஆழ்மன அசைவுகளில் இன்று நாம் பார்த்தது பயிற்சி, பயிற்சியின் முக்கியத்துவம், பயிற்சியினால் கிடைக்கும் நன்மைகள், தினந்தோறும் நல்ல விஷயங்களை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். பழக்கம், பழக்கத்தில் வருவது வழக்கமாகும், பழக்கத்தில் வருவது வாடிக்கையாகும். வாடிக்கை என்பது நம்முடைய பிஹேவியர், நம்முடைய ஒரு கேரக்டராக மாறிவிடும். எனவே நல்ல பழக்க வழக்கங்களை கைக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.